ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு பட்டாணி புலாவ் செய்யலாம். இது கீ ரைஸ் மாதிரி தான் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் 3 கப் ரைஸ் சேர்த்துக்கலாம். இது நார்மல் பச்சரிசி தான். 1 கப்புங்கிறது 250 கிராம். நான் 3/4 kg ரைஸ் எடுத்துருக்கேன். டோட்டலாக அரிசி மூழ்கிற வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 2-3 தடவை இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பாருங்கள், இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. இந்த மாதிரி தான் வடியை வச்சு எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் தண்ணி சேர்த்தா நல்லா வரப்பாக நமக்கு ரைஸ் கிடைக்கும். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்க்கணும். நான் 3 கப் அரிசி எடுத்துருக்கிறதுனால இதுல 6 கப் தண்ணி சேர்க்கணும். இந்த அரிசியை குறைஞ்சது 1 மணி நேரம் ஊற வைக்கணும். அரிசி நல்லா ஊறினாதான் ரைஸ் நமக்கு நல்லா பர்ஃபெக்டா கிடைக்கும். இதுக்கு மேல ஒரு பிளேட் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டுலாம். இப்போ ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். 1/2 kg ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் செஞ்சு குக்கர் வச்சிருக்கேன். இதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்க்குறேன். இது சூப்பு ஸ்பூன்கிறதுனால கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் கிடைக்கும். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் நல்லா சூடாகிட்டு இருக்கு. இதில் கரம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் 2 பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன், 2 பட்டை, 4 ஏலக்காய், ஒரு 6 லவங்கம் எடுத்திருக்கேன். இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆனியன் சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சமாக டோஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனியன் ப்ரௌன் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. கொஞ்சமாக கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். இந்த பதத்துக்கு டோஸ்ட் ஆனால் போதும். பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் இதை டோஸ்ட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு வாசனை எல்லாம் போயிடுச்சு. இதில் 2 கிரீன் சில்லி சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் பட்டாணி 1/2 kg இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கொஞ்சமாக டோஸ்ட் ஆகட்டும். பட்டாணியில் கொஞ்சமாக பச்சை வாசனை இருக்கும். அந்த வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் டோஸ்ட் பண்ணிக்கலாம். 1 கைப்பிடி அளவு புதினா எடுத்துருக்கேன். இதில் சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் வரைக்கும் இதை கொஞ்சமாக வதக்கிக்கலாம். ஊற வச்ச அரிசி இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற தண்ணி 3/4 வாசி இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸ்டவ்வோட ஃப்ளேம் ஹை வச்சுட்டுருங்க. இதில் கொதி வர வரைக்கும் நாம் வெயிட் பண்ணலாம். அப்போ தான் இதில் அரிசி சேர்த்தா சாதம் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். பாருங்க, நல்ல கொதி வந்துட்டுருக்கு. இப்போ இதில் மீதி இருக்கிற கொஞ்சமாக தண்ணி அரிசி எல்லாத்தையும் இதில் சேர்த்து விட்டுடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 3 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் எடுக்கிற அரிசியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 லெமன் ஜூஸ் எடுத்துருக்கேன். இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுலேருந்து பிரிஞ்சி இலையை எடுத்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த அரிசியில் நல்லா கொதி வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா கொதி வர ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். குக்கரோட லெட்டை க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு மேலே வால்வு செட் பண்ணி விட்டுடலாம். குக்கரில் 2 விசில் வர்ற வரைக்கும் இதை குக் பண்ணலாம். 2 விசில் வந்தால் போதும். ஆஃப் பண்ணி விட்டுடுங்க. அதிகமாக விட்டால் அடி பிடிச்சிடும். இப்போ குக்கரை ஓப்பன் செஞ்சு பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப அருமையாக வந்திருக்கு இந்த பட்டாணி புலாவ். இதை கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போது இதை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், பட்டாணி புலாவ் ரெடி ஆயிடுச்சு. பீஸ் புலாவ்னு கூட சொல்லலாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக வந்திருக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை செஞ்சு பாருங்கள். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.